ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மௌலி வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சேனல் தாங்க யூஸ் பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஜீவிதா வந்துட்டு ஐஸ்கிரீம் சேலஞ்ச் பண்ணுங்கக்கா ப்ளீஸ் அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன் காய்ஸ். நானும் கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் காய்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஐஸ்கிரீம் சேலஞ்ச் மட்டும் சொல்லியிருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம இந்த அறிவான மைண்டை யூஸ் பண்ணி எங்கே ஊர்க்கா சொல்லு, இந்த அறிவான மைண்டை யூஸ் பண்ணி மர்க்கா சொல்லு, இந்த அறிவான மைண்டை யூஸ் பண்ணி மர்க்கா மர்க்கா சொல்லு, இந்த அறிவான மைண்டை யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ்ல 10 ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ட்டு நானே டிசைட் பண்ணிட்டேங்க. பட் ஆனால் இந்த 10 ஐஸ்கிரீம் பார்த்தா இப்பவே பல்லு கூசுது, என்ன பண்றதுன்னு வேற தெரியல. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவோமோ, பயமா இருக்கு பல்லு வலி நினைச்சா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? மாவுலியெல்லாம் அசால்ட்டா முடிச்சிடுவாங்க. இப்ப எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்களேன், ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நான் இதுவரையிலும் ட்ரையே பண்ணல. இதுல சிலது எனக்கு பிடிக்காதது கூட இருக்கு, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் கைஸ். அதுதான் நான் சேலஞ்சா இதுல நான் பண்ண போறேன். போனஸா நான் இந்த மில்க் ஷேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் கைஸ். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜோலோ சிப் கூட எனக்கு பயம் வரல. இந்த 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என் பல்லு நல்லா இருந்தா சரி. கடவுளே, டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் மெல்ட் ஆக ஆயிடுச்சு கைஸ். ஸோ டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஓ மை காட், நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. அடே, ஓகே கைஸ், நம்ம இப்ப டைமர் ஸ்டார்ட் பண்ணி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா டைமர் ஸ்டார்ட் பண்ணி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். அடே என்னடா இது, ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் குச்சி மட்டும் வருது. அட பாவிங்களா, இப்படிதான் கைஸ் நிலைமை ஆயிடுச்சு. சாப்பிட்டேன் கைஸ், இதுவும் பாருங்க மெல்டா இருக்கு. என்னடா இது, செமையா இருக்கு இந்த ஐஸ்கிரீம். இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஐயோ இது பெருசா இருக்கே. இது ஆடா இருக்கும். அல்லல்ல, இப்பயே கூச ஆரம்பிச்சிருச்ச. வாவ், இது பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு, நல்லாவே இல்ல, நல்லாவே இல்ல. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடா வாங்கினேன், பட் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. பல்லு தாங்க ரொம்ப கூசுது. டாக்டர் நாளைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுடுங்க. கைஸ் முடியல கைஸ், 7 சாப்பிட்டுட்டேன், என்னால முடியவே இல்லை. எனக்கு பல்லெல்லாம் ரொம்ப வந்துட்டு பல்லெல்லாம் வலிக்குது, முடியவே இல்லை. என்னால ஜோலோ சிப் கூட சாப்பிட முடிஞ்சு, என்னால இது முடியவே இல்லை. 7 மேல போகவே முடியல கைஸ், பல்லு வலிக்குது. அவள்தான் ஆனா 10 ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட முடியாது போல. யாராச்சும் 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவள் தான், என்னால் முடியல, 8 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஸோ சேலஞ்சையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டார் எல்லாம் சேலஞ்ச் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவள் தான், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ். கைஸ் 5 சாப்பிட்டதுக்கே என்னால முடியல, பல்லெல்லாம் அவ்வளோ கூச்சு சென்சிட்டிவ் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ இப்படி கூசுது அப்படியே,
கண்டிப்பா இந்த என்னோட டென்டல் டாக்டர் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், கேவலமா கிளி கிளின்னு கிளிக்க போறாங்க. என்னால முடிஞ்ச வரலும் 8 கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க, இன்னும் ரெண்டு தான் இருக்கு. பட் என்னோட சேலஞ்ச என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் ஜீவித் அவங்களோட சேலஞ்ச நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். புரியுதெல்லாம் இப்ப நம்ம தூக்கி போடணுங்க, போலாம், பாய்.